இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர், மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மறித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாத இயேசுவின் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, லூர்து தொலைக்காட்சியின் தவக்கால தவ செயல்கள் நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதியாக மத்தேயு நற்செய்தி 1:16-18-21-24 வரை உள்ள இறை வார்த்தைகளை சிந்திக்க, ஜெபிக்க, வாழ்வாக்க நமக்கு ஒரு அருமையான அழைப்பை இறைவன் கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தியில் கடவுள் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று சொல்லி யோசேப்புக்கு கனவின் வழியாக அறிவுறுத்தி இவர் மீட்பர், இவருடைய பெயர் இயேசு, இந்த நாமத்தை சூட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப, யோசேப்பினுடைய மனநிலை ஒரு கலக்கம் நிறைந்ததாக, ஒரு குழப்பம் நிறைந்ததாக இருப்பதை நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த சூழ்நிலையில தான் வானதூதர் கனவின் வழியாக அந்த யோசேப்பினிடத்தில் பேசுவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு பல சமயங்களில் நம்ம சிரிப்போம், கனவுலெல்லாம் போய் யாராவது நம்புவாங்களா, கனவையெல்லாம் போய் யாராவது விசுவாசிப்பாங்களா, கனவுங்கிறது ஒரு விளையாட்டு, பல கனவுகள் நம்ம காலையில் எந்திரிச்சதும் மறந்து போயிடுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கனவில் அறிவுறுத்தப்பட்ட இறை திட்டத்தை, கனவில் அவருக்கு கொடுக்கப்பட்ட இறை திருவுளத்தை புரிந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். இங்க ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். மத்தேயு செய்தி லூக்காவினுடைய பார்வையிலிருந்து எழுதப்பட்டது, லூக்கா நச்செய்தி மரியாவினுடைய பார்வையிலிருந்து எழுதப்பட்டது. இந்த மத்தேயு நச்செய்தியில சூசை பார்வை, யாசோப்பினுடைய பார்வையிலிருந்து எழுதப்பட்ட இந்த நற்செய்தியில யோசேப்பை பறித்து அவர் சொல்லக்கூடிய காரியம், சாதாரண மனிதர், நல்ல யூதர், சட்டத்திற்கு கீழ்ப்படிபவர், கடவுளுக்கு முதன்மையான இடத்தை, பிரதானமான இடத்தை எல்லா நிலையிலும் சூழ்நிலையிலும் கொடுக்கிறவர் அப்படின்னு உணர்த்தப்படுகிறது. அதை உணர்ந்த சூசையப்பர் தன்னுடைய பணியை சந்தோஷமாய் குழப்பங்களுக்கு மத்தியில் ஒத்துக்கொள்கிறார். ரெண்டு முக்கியமான காரியத்தை இன்னைக்கு நச்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம். முதலாவது, மத்தேயு நச்செய்தி தொடக்கத்தில் வரக்கூடிய இயேசு எந்த வம்சத்தை சார்ந்தவர், தாவீதினுடைய வம்சம் அப்படிங்கிற ஒரு உன்னத உயர்ந்த அழைப்பை கொடுக்கப்பட்டிருந்தாலும் இது மனித குல அங்கம் அப்படிங்கிறத நிரூபித்தது. ரெண்டாவது, இந்த இயேசுனுடைய பணி வெறும் பாவத்தை எச்சரிப்பது குறித்து மட்டுமல்ல, இவர்களை பாவத்திலிருந்து மீட்கும் இரட்சகராக இவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு உன்னத அழைப்பை இங்கு அவர் பெற்றுக்கொள்கிறார். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நீதிமொழிகள் புத்தகம் 3:5 இறைவார்த்தை அழகாவாசி, கடவுளை மனதில் கொண்டு அவர் திட்டங்களுக்கு செவிகொடு, உன் வாழ்வின் முடிவு வளமையடையும். சீராக் புத்தகம் 2:3 ரொம்ப அழகா சொல்லும், ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், உன் வாழ்வின் முடிவில் நீ வளமை அடைவாய். இந்த இரண்டு வார்த்தைகளும் யோசேப்புக்கு ரொம்ப அழகா பொருந்தும். ஏன் கனவில் எச்சரிக்கப்பட்டதும் ரொம்ப அழகா மத்தேயு நற்செய்தி 1:24 இறை வார்த்தை சொல்லுகிறது, யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறு தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார், தன் மகனை பெற்றெடுக்கும் வரை கூட இருந்தாரு அப்படின்னு மிக அழகாய் அவருடைய காரியங்களை சொல்லுது. அந்த ஓப்பன்னஸ், அந்த திறந்த மனசு, கடவுளுடைய பராமரிப்பில் சந்தேகப்படலை, கடவுள் ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்தார் கேள்வி கேட்கலை, இது கடவுளுடைய திட்டமா, இது கடவுளுடைய திருவுளமா. லூக்கா நச்செய்தியில் ரொம்ப அழகாக மாதாவை பற்றி நம்ம அவங்க பார்வையில் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, ஏதோ உமது அடிமை விருப்பத்தின்படி ஆகட்டும் சொல்லி எப்படி முழுவதுமாய் தன்னை அர்ப்பணித்தாரோ அன்னை மரியாய், அதுக்கு சற்றும் இழைத்தவர் அல்ல யோசேப்பு. அவருடைய அந்த அர்ப்பணம், அவருடைய அந்த முழுமையான அர்ப்பணிப்பு இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு அருமையான பாடமாய் இருக்கிறது. குறிப்பாக இந்த தவ காலத்தில் இறை திட்டத்தை உணர்ந்த குடும்பமாக என் குடும்பம் இருக்கிறதா,
இறை திருவுளத்தை எல்லா நிலையிலும் சூழ்நிலையிலும் கடைபிடிக்கிற குடும்பமாய் என் குடும்பம் இருக்கிறதா? குழப்பமான சூழ்நிலையில், சவாலான சூழ்நிலையில, பிரச்சனைகளுக்கு மத்தியில், வேதனைகளுக்கு மத்தியில, நோய்களுக்கு மத்தியில் நான் யோசிப்பை போல கடவுளுடைய திட்டத்திற்கு முழுவதுமாய் அர்ப்பணித்து கீழ்ப்படுகிறேனா? இந்த நாளில் கடவுள் மீது நம்பிக்கை கொள்வேன் என்ற சிந்தையோடு பக்தியாக நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, உன் பரிசுத்த கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கரம்பிடியும் கனிமணி போல வழி நடத்தும். எல்லா நிலையிலும் சூழ்நிலையிலும் உமக்கு பிரியமானதை தாகத்தோடு ஓடி ஓடி செய்வதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கும். இறை திட்டத்தை கண்டடையவும் அதன்படி நடக்கவும் தூய் ஆவியானவர் தொடர்ந்து எங்களை கரம்பிடித்து வல்லமையின் பாதையில் நடத்தட்டும். ஆமென்.